இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம சில்லி செய்ய போறோம். 1/2 கிலோ கறி எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போறோம். அப்புறம் வந்துட்டு மல்லித்தலை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதே உள்ள சேர்த்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இது வந்து ஃப்ளேவருக்கு வந்து செம்மையா இருக்கும். புதுசா ட்ரை பண்றோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கங்க, வேண்டாம் விட்டுருங்க. அப்புறம் வந்து இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள். இது வந்து கலருக்கு மட்டும்தான். அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். கடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லி பாக்கெட் வந்து கிடைக்குது. இது வந்து சில்லி போடும் சில்லிக்கு வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் வந்து லெமன் ஜூஸ், இது வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை இருந்தா முட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் சில்லி போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்மளோட சில்லிக்கு வந்து சில்லி போடுறதுக்கு வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் உள்ள சேர்த்து வச்சிருக்கோம். இது அப்படியே ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லி போட்டுக்கலாம். 1/2 hour ஊற வச்சா நம்ம சிக்கன் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீன்ஸ் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் போடுறேன். கறி வந்து வெந்துருச்சு. சப்போஸ் சில்லி பொடி இல்லை, அந்த மாதிரிலாம் சில இடத்துல கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா முழு முழு நல்லா தான் இருக்கும். கஸ்தூரி மேத்தி என்னன்னு தெரியலனா அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க. வெந்தய இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா காய வச்சு நல்லா முழு முழுங்கிற அளவுக்கு எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து கஸ்தூரி மேத்தி. கறி வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். சில்லியை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.